இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உள்ளவட்டுமாக. என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் சமில், அதாவது இமாம் ஜெயித் இப்னு ஜெயினுல் அப்தீன் இப்னு ஹுசைன் இப்னு அலி. ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேரரான இமாம் ஜெயித் அவர்களுடைய சட்ட சிந்தனா பள்ளி பற்றியும் அவர்களுடைய வாழ்க்கை சுருக்கம் பற்றியும் நாம் வந்து பார்த்து வருகிறோம். இதற்கு முன்னால் வந்து இந்த பேசுபொருளில் இரண்டு பாகங்களை ஏற்கனவே பேசியிருக்கிறேன். அந்த இரண்டு பாகங்களை பார்க்காதவர்கள் நிச்சயமாக அந்த இரண்டு பாகங்களையும் பார்த்துவிட்டு இந்த பாகத்தை பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் அந்த இரண்டு பாகங்களினுடைய தொடர்ச்சி தான் இந்த மூன்றாம் பாகம். இரண்டாம் பாகத்தில் வந்து எதிலிருந்து விட்டனோ அதிலிருந்து தான் இந்த மூன்றாம் பாகத்தில் வந்து நான் தொடர்றேன். ஸோ இமாம் ஜெயித், அஃப்கோர்ஸ் இமாம் ஜெயித்னுடைய பின்னணி, அவர்களுடைய வளர்ப்பு, அவர்களுடைய அந்த காலகட்டத்தினுடைய கல்வி சூழல், அவர்களுடைய தந்தையினுடைய அந்த அறிவு பாரம்பரியம், அவர்களுடைய பாட்டனார், பாட்டனாரனுடைய தந்தை, சகோதரர், இவர்களுடைய நிபுணத்துவம், புலமைத்துவம், அறிஞர்த்துவம் எல்லாத்தையும் நம்ம வந்து சுருக்கமாக வந்து கடந்த உரைகளில் பார்த்துருக்குறோம். ஸோ இமாம் ஜெயித் கடந்த உரையில் வந்து எதில் விட்டிருந்தோம் அப்படின்னா, இமாம் ஜெயித் வந்து ஹீஸ் அ ஸ்காலர் ஆஃப் தி குர்ஆன், அதாவது திருக்குர்ஆனில் வந்து ஆழமான, விரிவான, விசாலமான அறிவு படைத்தவர் அப்படிங்கிறத நம்ம வந்து வலியுறுத்தியிருப்போம் கடந்த பாகத்தில். இமாம் ஜெயித் அதை மாதிரி கல்வி அறிவினுடைய தேட்டத்தில் ஈடுபடுவதில், அதாவது கல்வி அறிவை தேடிப்போய் படிப்பதில், கற்றுக்கொள்வதில் வந்து தனக்கு முன்னால் எந்த விதமான காரணங்களையோ முட்டுக்கட்டையோ வைக்காதவர். தவிர மதீனாவை விட்டு வெளியே சென்று கல்வியை தேடி கற்றுக்கொள்வதில் ஒப்பீட்டளவில் மற்ற அஹ்லுல் பைத் இமாம்களை ஒப்பிடுகையில் அவருக்கே உரிய தனித்துவம் இருந்தது. அவர் வந்து அதிகம் பயணம் செய்யக்கூடியவராக இருந்தார் என்பதையெல்லாம் பார்த்தோம். ஸோ இது சம்பந்தமாக என்ன, இமாம் அபு ஹனீஃபாவை பற்றியும் நம்ம லைட்டாக கடந்த பாகத்தில் வந்து சொல்லியிருப்போம். இமாம் அபு ஹனீஃபா வந்து, அதாவது இமாம் அபு ஹனீஃபாவுடைய பல ஆசிரியர்மார்களில் இமாம் ஜெயிதும் வந்து ஒரு ஆசிரியர், சரிங்களா? அப்போ இமாம் ஜெயித், இமாம் ஜெயிதனுடைய அறிஞர்த்துவத்தை, நிபுணத்துவத்தை பற்றி இமாம் அபு ஹனீஃபா சொல்கையில் வந்து அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இமாம் ஜெயிதை விட, அவருடைய சமகாலத்தில் இமாம் ஜெயிதை விட அதிக அறிவு படைத்தவரை, குறிப்பாக அந்த திருக்குறானில் அதிக அறிவும் ஞானமும் படைத்தவரை நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்றாரு. அதை மாதிரி இமாம் ஜெயிதை விட குயிக்கா, உடனடியாக விரைவாக பதிலளிப்பதில் இன்னொரு அறிஞரையும் நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்றாரு. ஒரு விவகாரம் முன்வைக்கப்பட்டால் அவருக்கு வந்து எந்த அளவுக்கு எல்லா விவகாரங்களிலும் பரந்துபட்ட ஆழமான அறிவு இருந்தது என்று சொன்னால், அந்த விவகாரத்திற்கு வந்து உடனடியாக பதிலளிப்பதில், ரெஸ்பான்ஸ் பண்றதுல வந்து இமாம் ஜெயிதுக்கு இணையான வேறொரு அறிஞரை அவருடைய சமகாலத்தில் நான் பார்த்ததில்லைன்னு. அதே மாதிரி அவர் வந்து குயிக்கா தன்னுடைய கருத்துக்களை வந்து வெளிப்படுத்தக்கூடியவராக, தன்னுடைய மனதில் பட்டதை வெளிப்படையாக, எதற்கும் அஞ்சாமல், துணிச்சலாக, அதே நேரத்தில் வந்து மிக வெளிப்படையாக எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடியவராக இருந்தார். இதுலேயும் வந்து அவர் வந்து ஒரு தனித்துவம் மிக்கவராக இருந்தார். அவர் வந்து இமாம் அபு ஹனீஃபா எந்த காலகட்டத்து அறிஞர்களோடு ஒப்பிட்டு சொல்கிறாரு அப்படின்னா, இமாம் ஜெயிதனுடைய கண்டெம்பரரி ஸ்காலர், சமகால அறிஞர்கள், அறிவுஜீவிகள், சிந்தனையாளர்களை ஒப்பிடுகையில் இமாம் ஜெயிதுக்கென்று சில தனித்துவம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்றாரு. இந்தந்த மாதிரி இமாம் ஜெயித் வந்து தனித்துவம் வாய்ந்தவராக அவருடைய காலகட்டத்தில் இருந்தார் அப்படின்னு. அந்த மாதிரி இமாம் அப்துல்லாஹ் இப்னல் ஹசன், ஹசன் அவர்களுடைய மகனார் வந்து இமாம் ஜெயிதனுடைய மகனிடம், ஹுசைன் இப்னு ஜெயித் அவர்களிடம் சொல்றாரு, அதாவது இமாம் ஜெயிதை பத்தி சொல்றாரு, அதாவது உன்னுடைய தகப்பனார்களில், அதாவது தகப்பனார்னா உன்னுடைய தகப்பனார், தகப்பனாருடைய தகப்பனார், அந்த வம்சாவளி, அதுபோல் ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய லீனியேஜ், அவர்களுடைய மகன்கள், சகோதரர்கள். ஸோ இதை வந்து ஜென்ரலாக அவர் சொல்றாரு, அதாவது உன்னுடைய தகப்பனாருடைய அந்த லீனியேஜில் இல்மின், கல்வி அறிவிலையும் ஞானத்திலையும் இமாம் ஜெயிதுக்கு நெருக்கமான ஒரு உரை வந்து நான் பார்த்ததில்லை அப்படின்னு இதை சொல்றது வந்து அப்துல்லா இப்னு ஹசன், சரிங்களா? யார்கிட்ட சொல்றாங்கன்னா, இமாம் ஜெயிதனுடைய மகன்களில் ஒரு மகனிடம், ஹுசைன் இப்னு ஜெயித் அவர்களிடம் சொல்கிறார்கள். இமாம் ஜெயித் எனக்கு மிகவும் நெருக்கமானவராக இருக்கிறார், பிடித்தமானவராக இருக்கிறார்,
அதுபோல் இமாம் ஜெயிதுக்கு இணையான ஒருவரை இந்த ரெண்டு லீனியேஜ்லையும் வழியிலே நான் வந்து பார்த்ததுல யாருமே இல்லை, யாரும் அவர் பக்கத்தில் நிற்க முடியாதோ என்கிற அளவுக்கு அவர் அவ்வளவு தூரம் ஆழமான விரிவான விசாலமான அறிவும் ஞானமும் படைத்தவராக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுபோல இங்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் வந்து குறிப்பிட்டாகணும். அதாவது நம்ம ஏற்கனவே முந்தைய காணொலிகளில் வந்து இந்த விஷயத்தை வந்து சுட்டி காட்டியிருக்கிறோம். அதாவது இமாம் ஜெயினுல் ஆபதீன் ஆகட்டும், இமாம் அஹமத் அல் பாக்கர் ஆகட்டும், இமாம் ஜாஃபர் அசாதிக் ஆகட்டும், இவர்கள் வந்து தங்களை வந்து மதீனாவின் பரப்பிள்ளைக்குள் குறுக்கி கொண்டிருந்தனர், சரிங்களா? அதுபோல் இவர்கள் வந்து ஆக்டிவான பாலிடிக்ஸ்ல அல்லது பொலிட்டிக்கல் அப்போசிஷன்ல அரசியல் ரீதியான, அதாவது அவர்களுடைய காலகட்டத்தில் இருந்த மொனார்கி, அந்த மன்னராட்சி, அந்த மன்னர்கள், இவர்களுக்கு எதிரான ஒரு வீரியம் மிக்க செயலூக்கம் மிக்க எதிர்ப்பு அரசியலில் அல்லது எதிர்ப்பு ஒரு பிரச்சாரங்களில் ஈடுபடாதவர்களாக இருந்தார்கள், சரிங்களா? ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். இப்போ நம்ம அந்த காரணங்களுக்குள் துளாவி சென்று அதை விவரிக்க விரும்பவில்லை, அதற்கான உகந்த சூழலும் இதுவல்ல. ஆனால் அவர்கள் வந்து ஆக்டிவான ஒரு அரசியலில், ஒரு செயலூக்கம் மிக்க அரசியலில் அல்லது அரசியல் எதிர்ப்பில் ஈடுபடாதவர்களாக இருந்தனர். மாறாக அவர்கள் வந்து முஸ்லிம் உம்மத்துக்கு முஸ்லிம்களுக்கு கல்வி புகட்டுவதில், அதாவது கல்வி சார்ந்து அவர்களை வந்து விழிப்பூட்டுவதில், அவர்களுக்கு வந்து விவகாரங்களை குறித்து எஜுகேட் பண்ணுவதில் வந்து ஆர்வமாகவும் ஊக்கம் மிக்கவர்களாகவும் இயங்கினர். இப்படி நம்ம சொல்றதன் மூலமா அவர்களுக்கு வந்து அன்றைய காலகட்டத்தில் உள்ள அரசியல் தெரியாது என்றோ அல்லது அவர்களை சுற்றி நடக்கக்கூடிய அரசியல் பற்றிய விழிப்புணர்வோ பரிச்சயமோ அவர்களுக்கு இல்லை என்றோ அர்த்தம் இல்லை. அவர்களை சுற்றி நடக்கக்கூடிய அரசியல், பொருளாதார, இராணுவ காய் நகர்த்தல்கள், விவகாரங்கள், விஷயங்கள் பற்றிய பரிச்சயமாகவே இருந்தனர். அவர்களுக்கு இஸ்லாமிய அரசியல் என்றால் என்ன என்று தெரியும். அதிலும் ஊறி போயிருந்தனர், மிகவும் பிடிப்புடன் தான் இருந்தனர். ஆனால் அதை வந்து அமல்படுத்துவதற்கான ஒரு ஊக்கமிக்க வீரியமிக்க செயல்பாடுகளில் அவர்கள் ஈடுபடாதவர்களாக இருந்தனர். இதற்கான காரணம் மேபி, அதாவது அன்றைய காலகட்டத்தில் இருந்த மன்னராட்சிகளுக்கு எதிரான ஒரு செயலூக்கமிக்க வினைத்திறன் மிக்க நன்கு ஆர்கனைஸ் செய்யப்பட்ட ஒரு குழு, அரசியல் ரீதியான ஒரு எதிர்ப்பு குழு இருக்கவில்லை அப்படிங்கிறது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். ஏன்னா இவர்களுக்கு வந்து ஃப்ரம் ஸ்கிராச்ல இருந்து வர வேண்டிய, அதாவது கீழ்மட்டத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முஸ்லிம்களை அன்றைய காலகட்டத்தில் எஜுகேட் பண்ணி கொண்டு வர வேண்டி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான சூழல் தான் அன்றைய காலகட்டத்தில் இருந்தது. நம்ம சொல்றது வந்து போஸ்ட் கர்பலா டைம் பீரியட்ல. இப்போ அவர்கள் வந்து கூஃபாவில் இருந்தாங்கன்னா நிலவரம் வேற. ஏன்னா கூஃபாவில் அப்படிப்பட்ட ஒரு, அதாவது பொலிட்டிக்கல் அப்போசிஷன்ஸ் இருந்துட்டே தான் இருந்தது. அதாவது இமாம் ஹுசைன் அவர்கள் வந்து ஷஹீதானதன் பிற்பாடு நிச்சயமாக அந்த இராக் பகுதியிலிருந்து அன்றைய காலகட்டத்து பனு உமையா, பனு அப்பாஸ் ஆட்சியாளர்களுக்கு எதிரான வீரியமிக்க அரசியல் எதிர்ப்புகள் வந்து இருந்துட்டு தான் இருந்தது, சரிங்களா? ஆனால் இந்த இமாம்கள் வந்து ஒருவேளை அவர்கள் ஈராக்கில் இருந்தாலோ இல்லைனா குறிப்பா கூஃபாவில் இருந்தாலோ இப்போ நிலைமை வேற, சரிங்களா? ஆனால் இப்போ இவர்கள் வந்து மதீனாவில் இருக்கிறாங்க. மதீனாவை வந்து ஆக்டிவான ஒரு அரசியல் எதிர்ப்புக்கு எதிராக தங்களை வந்து பாதுகாக்கும் ஒரு கேந்திரமாக மதீனாவை வந்து இவர்கள் வந்து பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிற அப்சர்வேஷன் தான் நமக்கு கிடைக்குது. ஏன்னா இவர்கள் மதீனாவில் இருந்தாங்க, முற்றுமுழுதாக வந்து முஸ்லிம்களுக்கு வந்து கல்வி புகட்டுவதிலும், கல்வி புகட்டி அவர்களை விழிப்புணர்வூட்டி அவர்களை மெருகேற்றுவதிலும் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். அதிலேயே தங்களுடைய காலங்களை வந்து செலவழித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனா நம்ம முதலே சொன்ன மாதிரி, இரண்டாவது பாக காணொளியினுடைய முடிவிலேயே நம்ம வந்து சொன்ன மாதிரி, ஒட்டுமொத்த அஹ்லுல் பைத், அந்த அதாவது இமாம் அல் ஹுசைனுக்கு பிறகான அந்த இமாம்களிலேயே இமாம் ஜெயித் வந்து தனித்துவமானவர் அப்படிங்கிறத பல விஷயங்கள்ல சொல்லியிருப்போம். அதுல ஒரு விஷயம் வந்து இமாம் ஜெயித் வந்து பிசிக்கலா தன்னை கன்ஃபைன் பண்ணல. அதாவது தான் வந்து மற்ற இமாம்கள் வந்து ஆத்திர அவசரத்திற்கு ஒரு எமர்ஜென்சிக்கு மட்டுமே மதீனாவை விட்டு வெளியேறி விட்டு மறுபடியும் மதீனாவில் வந்து அடைக்கலம் ஆகிவிடுவது போல், இமாம் ஜெயித் வந்து தன்னை மதீனாவின் பரப்பிள்ளைக்குள்ளால் வந்து குறுக்கவில்லை. இமாம் ஜெயித் பறந்துபட்ட ரீதியில் அந்த ஒரு வரையறையை, வரம்பை உடைத்தெறிந்து விட்டு, அதாவது பறந்துபட்ட ரீதியில வந்து பிரயாணம் செய்யக்கூடியவராக இருந்தார். எல்லா இடங்களுக்கும் கல்வியறி, அதாவது கல்வி அறிவின் நிமித்தம் கல்வியை தேடி பயணம் செய்யக்கூடியவராக இருந்தார். இதுவும் அவருடைய தனித்துவம். அதுபோல் மற்ற அஹ்லுல் பைத் இமாம்கள் வந்து தங்களை வந்து அரசியல் ரீதியாக, அந்த அரசியல் எதிர்ப்பில் இருந்து தங்களை வந்து அந்நியப்படுத்தி கொண்டிருந்தது போல், இமாம் ஜெயித் வந்து தன்னை வந்து அந்நியப்படுத்தி கொள்ளவில்லை. அதாவது ஒன்லி கல்வி புகட்டுவது அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட தன்னை வந்து குறுக்கவில்லை.
ஒரு ஆக்டிவான அரசியல் செயலூக்கம் மிக்க வீரியம் மிக்க ஒரு அரசியல் எதிர்ப்பு இயக்கத்தை கட்டி எழுப்ப வேண்டும் அப்படிங்கிறதுல அப்படிங்கிறது சார்ந்து அவர் வந்து இயங்க தொடங்கினார். சரிங்களா, அரசியல் ரீதியாக அவருக்கு வந்து அதாவது இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டஸ்கோவை நிலவரத்தை சமூக அரசியல் பொருளாதார விவகாரங்களை வந்து மாற்றி அமைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உந்துதலும் ஒரு வேட்கையும் ஒரு அவாவும் வந்து இருந்தது. இப்படி சொல்றதன் மூலமா அவர் வந்து பொலிட்டிக்கலா அரசியல் ரீதியாக நிர்வாகம் சார்ந்து பொருளாதார விவகாரங்கள் சார்ந்து மட்டும் இயங்கினார் அப்படிங்கிறது மாதிரி நீங்கள் வந்து புரிந்து கொள்ளக்கூடாது. மற்ற விவகாரங்களிலும் இறையியல் சார்ந்த விவகாரங்களிலும் மார்க்கம் சார்ந்த மற்ற விவகாரங்களிலும் அவர் வந்து உள்ளபடியே நிபுணத்துவம் வாய்ந்தவராக அவருடைய சமகாலத்திலேயே சீரிய அறிஞராக மற்ற அறிஞர்களுக்கெல்லாம் அறிஞராக ஆழமும் விரிவும் விசாலமும் கண்ட அறிஞராக இருந்தார். சரிங்களா, ஏன்னா இந்த இடத்துல வந்து அன்றைய காலகட்டத்து பனு உமையாக்களினுடைய அந்த ஆட்சி எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் நம்ம சுருக்கமாக சொல்லணும். அது வந்து ஒரு இரத்தம் தோய்ந்த ஆட்சியாக இருந்தது. சரிங்களா, அதாவது சர்வாதிகார எதேச்சதிகார ஒடுக்குமுறை, அதாவது ஸ்டேட் வயலன்ஸ், ஸ்டேட் ஸ்பான்சர்டு டெரரிசம்னு சொல்லுவாங்க, அதாவது நம்மளுடைய லாங்குவேஜில் அரச பயங்கரவாதம் அல்லது அரச வன்முறை. அந்த அரச வன்முறை வந்து கோல வச்சு கொண்டிருந்த காலகட்டத்தை பற்றி தான் நாம் பேசி கொண்டிருக்கிறோம். சரிங்களா, ஒரு உதாரணத்தை சொல்றதா இருந்தா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் ஈராக்கினுடைய பகுதிகளை வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாரு, கூஃபா பஸ்ரா போன்ற பகுதிகளை. இவர் இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அப்படிங்கிற அந்த ஆளுநர் தன்னளவில் அவர் மட்டுமே கிட்டத்தட்ட அன்றைய காலகட்டத்தில் வந்து 120,000 ஈராக்கியர்களை கொன்றதாக வரலாற்று தரவுகள் சொல்கின்றன. 120,000 ஈராக்கியர்களை அன்றைய காலகட்டத்திலே. சரிங்களா, நம்ம வந்து இன்றைய காலகட்டத்து ஈராக்கினுடைய பாப்புலேஷனை பற்றி ஜனத்தொகையை பற்றி பேசி கொண்டிருக்கவில்லை. நம்ம வந்து 33 மில்லியன், அதாவது கிட்டத்தட்ட 3,30,00,000 மக்கள் ஈராக் மக்களை பற்றி பேசி கொண்டிருக்கல. அன்றைய காலகட்டத்தில் கூடிப்போனா மேக்சிமம் சொல்றதா இருந்தா ஒரு 4 மில்லியன் அல்லது 5 மில்லியன், அதாவது 50 லட்சம் கூடிப்போனா ஒரு 60 லட்சம் ஈராக்கியர்கள் இருந்திருப்பார்கள் அன்றைய காலகட்டத்து ஜனத்தொகையை சொல்கிறேன். சரிங்களா, அந்த ஜனத்தொகையிலேயே கிட்டத்தட்ட 120,000 ஈராக்கியர்களை வந்து ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் வந்து அவர் மட்டுமே, அதாவது அவருடைய கட்டளையின் பேரில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அவர் வந்து எவ்வளவு பெரிய சர்வாதிகாரியா எதேச்சதிகாரியா ஒரு கொடுங்கோளரா அன்றைய காலகட்டத்தில் இருந்திருப்பார் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. இன்றைய காலகட்டத்து கொடுங்கோளர்கள் எதேச்சதிகாரிகளோடு போட்டி போடும் அளவுக்கு அவருடைய சர்வாதிகாரமும் எதேச்சதிகாரமும் இருந்திருக்கும். என்ன ஒரு வித்தியாசம், இன்றைய காலகட்டத்துல வந்து அவர்கள் வந்து நம்ம சொல்லக்கூடிய சோகால்டு வல்லரசு நாடுகள் எல்லாமே, அதாவது அமெரிக்கா, இஸ்ரேல், ஐரோப்பிய ஒன்றியம், நேட்டோ நாடுகள் இதெல்லாமே வந்து இஸ்லாமிய மேலங்கியை போட்டு கொண்டிருக்கவில்லை, இஸ்லாமிய சடங்குகளில் தங்களை வந்து மூடி மறைத்து கொண்டிருக்கவில்லை. ஆனால் வந்து இவர் வந்து இஸ்லாமிய மேலங்கியை அணிந்து கொண்டிருந்தால் இஸ்லாமிய சடங்குகளில் தன்னை வந்து மூடி மறைத்து கொண்டிருந்தார் கிட்டத்தட்ட. இன்ஃபேக்ட் இவரை வந்து நம்ம காலகட்டத்து அரேபிய மன்னர்களோட ஒப்பிடலாம். சரிங்களா, அவரும் இன்ஃபேக்ட் 2015 2015 இருந்து 2022 வரை கிட்டத்தட்ட சவுதி சர்வாதிகார ஆட்சி யமன்ல வந்து கிட்டத்தட்ட கொலை வெறியாட்டம் நடத்தி இருக்கிறது. 12,000 மேற்பட்ட அப்பாவி மக்களை, நம்ம மிலிட்டன்ஸை பற்றி பேசலை, இராணுவ வீரர்களை பற்றி பேசலை, அப்பாவி மக்களை யமனில் வந்து கொன்று குவித்திருக்கிறார்கள். இதில் ஆயிரக்கணக்கான குழந்தைகளும் அடக்கம். சரிங்களா, ஸோ இன்றைய சர்வாதிகாரிகளோடு போட்டி போடும் அளவிற்கு அன்றைய சர்வாதிகாரி ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் வந்து இருந்திருக்கிறாரு. பனு உமையா மொனார்கியினுடைய ஒரு ஆளுநர், ஒன் ஆஃப் தி கவர்னர்ஸ், ஆளுநர்களில் ஒருவர். சரிங்களா, குறிப்பாக இவர் வந்து ஈராக்க நிர்வகித்துட்டு இருந்தார். ஸோ அப்போ இன்றைய காலகட்டத்தில் இருப்பது போன்று மக்களிடையே வந்து அன்றைய காலகட்டத்திலும் அதிருப்தியும் எதிர்ப்பும் விமர்சனங்களும் கண்டனங்களும் இருந்தன. ஆனால் வந்து அது வந்து ஒரு இயக்கமாக, அதாவது ஒரு வெகுமக்கள் புரட்சியாக அல்லது வெகுமக்கள் அரசியல் எதிர்ப்பாக வந்து அரிதனும் அரிதாக அன்றைய காலகட்டத்தில் நடைபெற்று கொண்டிருந்தது. எப்பொழுதெல்லாம் ஆட்சி அதிகாரத்திற்கு எதிராக இந்த மாதிரியான கிளர்ச்சிகளும் போராட்டங்களும் புரட்சிகளும் வெடிக்குமோ அப்பொழுதெல்லாம் அது வந்து இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்பட்டது. சரிங்களா, ஸோ இந்த ஒரு சூழல்ல தான் இமாம் ஜெயித் வந்து ஒரு ஆக்டிவான செயலூக்கம் மிக்க வீரியம் மிக்க ஒரு அரசியல் எதிர்ப்பை வந்து முன்னெடுக்க தலைப்படுகிறார். இன்றைய இந்த சூழல்ல வந்து மற்ற அஹ்லுல் பைத் இமாம்களுக்கு எல்லாம் என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு தெரியும். ஆனாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ஃபேக்ட் இந்த இஸ்னாஷரி இமாம்கள், குறிப்பாக இமாம் ஜெயினுல் அப்தீன், இமாம் அஹமத் அல் பாக்கர், இமாம் ஜாஃபர் சாதிக்கினுடைய டெக்ஸ்ட்ஸை வந்து நம்ம மேம்போக்கா பார்க்கும்போது சில இடங்களில் அமீருல் முஃமினின் அப்படிங்கிற வார்த்தைகளை கூட அவர்கள் வந்து பயன்படுத்தி இருப்பதாக, ஆட்சியாளர்களை நோக்கி பயன்படுத்தி இருப்பதாக
நம்மால் வந்து பார்க்க முடிகிறது. இது வந்து தக்கியாவாக கூட இருக்கலாம். அதாவது சில நேரங்களில் ஆபத்து தெளிவாக உணரப்படும் சூழலில் நேரங்களில் வந்து இம்மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து கடைபிடிக்கலாம். அவர் தங்களுடைய சர்வைவலுக்காக அதாவது ஒரு லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி சொசைட்டி, சமூகத்தினுடைய பரந்துபட்ட நலன்களுக்காக அப்படிங்கிற ரீதியில கூட இருக்கலாம். ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் எஸ்பெஷலி இந்த ஷியா ஃபேக்ஷன்ஸ், ஷியாக்களினுடைய இந்த வட்டத்துல வந்து தக்கியா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடைமுறையில இருக்கத்தான் செய்தது. ஸோ அப்போ இமாம் ஜெயித் வந்து, இமாம் ஜெயித் இப்னு ஜெயினுல் அப்தீன் வந்து இந்த வரையறைகள் வரம்புகளை எல்லாம் உடைத்து கொண்டு வெளியே வருகிறார். சரிங்களா, ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருடைய தனித்துவம் வந்து பல விஷயங்களில் இருக்கு. இதிலும் அவர் வந்து ஒப்பீட்டளவுல வந்து தனித்துவமான ஒரு ஆளுமையாக திகழ்கிறார். சரிங்களா, ஸோ அப்போ இமாம் ஜெயித் வந்து இந்த தயக்கத்திலிருந்தும் சுணக்கத்திலிருந்தும் கண்டுகொள்ளாமையிலிருந்தும் அதுபோல் அதிகாரத்தை நோக்கிய, அதிகார வர்க்கத்தை நோக்கிய ஒரு பேசிவான ஒரு எதிர்மறையான ஒரு அதாவது செயல்பாடற்ற தன்மையில் இருந்தும் வந்து தன்னை விடுவித்து கொண்டு உடைத்து வெளிக்கிளம்பும் போது இமாம் ஜெயிதனுடைய அந்த இனிஷியேட்டிவ்க்கு, அந்த முயற்சிக்கு வந்து பலன்கள் வந்து இருப்பதை இமாம் ஜெயிதால் உணர முடிகிறது. ஏன்னா நிச்சயமாக இமாம் ஜெயிதுக்கு நன்றாகவே தெரியும் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஏற்கனவே தி ஆர் ஆல்ரெடி ஃபெட் அப். சரிங்களா, ஏற்கனவே அவர்கள் வந்து இந்த அதிகார வர்க்கத்தால், ஆளும் வர்க்கத்தால், சர்வாதிகார எதேச்சதிகார கொடுங்கோல் கொள்கை முடிவுகளால் வந்து விரக்தி அடைந்து போய் வேறு வழி இல்லாமல் சமாளித்து கொண்டும் தக்கியாவில் ஈடுபட்டும் தங்களை மூடி மறைத்து கொண்டும் ஆமாம் சாமி போட்டு கொண்டும் இருக்கிறார்கள் என்பது இமாம் ஜெயிதுக்கு நன்றாகவே தெரியும். ஏன்னா நல்ல கவனிச்சுக்கிடுங்க, நம்ம வந்து ஒரு விஷயத்த அந்த பனு உமையா ஆட்சியில வந்து ஒரு விஷயம் வந்து மோவியா இப்னு அபு சுஃபியான் அவர்களினுடைய ஆட்சி நிர்வாகம் அந்த வரலாற்று உரையை வந்து கேட்டீங்கன்னா தெரியும். அவர் வந்து ஒரு பாலிசிய, ஸ்டேட் பாலிசியை வந்து அறிமுகப்படுத்துறாரு. அது வந்து பனு உமையா ஆட்சி நெடுகிலும் அமலில் இருக்குது. என்னன்னா ஒவ்வொரு ஜும்மா ஹுத்துபாக்களிலும் மிம்பர் மேடைகளில் வந்து ஹத்தீபுகள் வந்து அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை வந்து சபிக்க வேண்டும், அலி அவர்களுடன் சேர்த்து அவர்களுடைய குடும்பம். என்னன்னா பல இடங்கள்ல வந்து அலி அவர்கள், அவர்களுடைய மனைவி அன்னை ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள், இமாம் அல் ஹசன், இமாம் அல் ஹுசைன் இவர்கள் அனைவரையும் வந்து சபிக்க வேண்டும் அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ பனு உமையா பாலிசி வந்து அமல்ல இருந்த காலகட்டம். நல்லா கேட்டுக்கிடுங்க. சரிங்களா, ஸோ அப்போ மக்கள் வந்து ஓவராலாவே இவர்களுடைய இந்த அதிகாரப்பூர்வ இஸ்லாம் விரோத, இன்னும் சொல்ல போனா அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் கோபமூட்டக்கூடிய இந்த கொள்கை முடிவுகளால் வந்து ஃபெட்டப்பாய் தான் இருந்தாங்க. சரிங்களா, விரக்தி அடைந்து போய் தான் இருந்தாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் அதாவது இயல்பாகவே இப்படியான ஒரு தலைமைத்துவத்திற்கும், இமாம் ஜெயிதுனுடைய கேலிபரில் இருக்கக்கூடிய தகைமையில் இருக்கக்கூடிய ஒருவருடைய தலைமைத்துவத்திற்கும் அவருடைய அழைப்புக்கும் வந்து நிச்சயமாக பதில் இருக்கும். அந்த பதில் வந்து மிகவும் சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்பட்டது தான். சரிங்களா, இந்த நடைமுறை வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உமர் இப்னு அப்துல் அசீஸினுடைய காலகட்டத்தில் தான் அந்த நடைமுறை மாறுது. சரிங்களா, அதாவது அலி அவர்களையும் அவருடைய குடும்பத்தாரையும் ஒவ்வொரு ஜும்மா உரைகளிலும் மிம்பர் மேடைகளில் நின்று சபிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த அதிகாரப்பூர்வ பனு உமையா சுன்னா. சரிங்களா, அவர் வந்து இதை பிதாத்துன்னு சொல்லி இதை வந்து சேஞ்ச் பண்ணுவார். அதற்கு பதிலாக ஒரு திருக்குரான் வசனத்தை கூட இன்ட்ரோடியூஸ் பண்ணுவார், இன்னல்லாஹ யஅமுரு பில் அதில் வல் இஹ்சான் வ ஈதா இல் குர்பா டு தி எண்ட் ஆஃப் தி ஆயா. ஸோ இது வந்து அந்த காலகட்டத்தில் வந்து இதுதான் வந்து ஸ்டேட்டஸ் கோஸ், இதுதான் வந்து அரசியல் இராணுவ நிர்வாகம் சார்ந்த சூழலாக இருந்தது. சரிங்களா, இந்த இடத்துல உம்மல் முஃமினீன் உம்மு சலாமா, சரிங்களா, உம்மு சலாமா ரதியல்லாஹு அன்ஹா வந்து அதாவது இந்த இடத்துல அதாவது நம்மளுடைய டாபிக்கு வந்து இப்போ நம்ம இந்த லானத் பற்றி சொன்னதுனால இதை அறிமுகப்படுத்தின, இதை வந்து முதன் முதலில் அமல்படுத்தின மாவியா அவர்களுக்கு வந்து இவர்கள் ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். அதை பற்றியும் இந்த இடத்துல வந்து நம்ம சுட்டி காட்டணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை வந்து எதிர்க்காமல் இல்லை யாருமே வந்து ஆட்சியாளரின் இந்த குர்ஆன் ஹதீஸ் மீறலை அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் விரோதமான அதாவது தெரிந்தே செய்யப்பட்ட மிகப்பெரிய பாவத்தை வந்து யாரும் வந்து எதிர்க்காமல் இல்லை. சரிங்களா, நிறைய பேருக்கு இஜித்திஹாதுக்கும் அதாவது வழிகாட்டல் தெளிவாக இல்லாத ஒரு சூழலில் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட இஜித்திஹாதால் விளையும் வந்து தவறுகளுக்கும் தெரிந்தே செய்த குர்ஆன் ஹதீஸ் மீறல்களுக்கும்
பெரும் பாவத்திற்கும் வந்து வித்தியாசம், அதாவது பாவங்களுக்கும் வந்து வித்தியாசம் தெரியாமல் இருக்கிறது சரிங்களா. இது வந்து கான்சியஸா இது ஒரு பாவம், இதே இது வந்து அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் கோபமூட்டும் செயல் என்று தெரிந்தே அந்த ஆட்சியாளர் வந்து இதை அமல்படுத்துகிறார், நடைமுறைப்படுத்துகிறார். அல்லாவுடைய அல்லாவுடைய தூதரனுடைய மிம்பரை வந்து கலங்கப்படுத்துகிறார் சரிங்களா. இத்தகைய லானத் மூலமாக அதன் புனிதத்தை வந்து கெடுக்கிறார் சரிங்களா. இது வந்து கான்சியஸா தெரிந்தே செய்யப்பட்ட விஷயம். ஏன்னா இது வந்து அங்க இருக்கக்கூடிய அன்றைய காலகட்டத்தில் இருந்த ஒரு சாதாரண சராசரி முஸ்லீமுக்கும் தெரியும் இது வந்து ஒரு பாவ செயல் அப்படின்னு சரிங்களா. இது அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் கோபமூட்டும் செயல்னு. ஸோ அப்போ உம்மு சலாமா ரதியல்லாஹு அன்ஹா வந்து மாவியாவுக்கு வந்து இது சம்பந்தமாக இது தொடர்பாக வந்து ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். அதாவது இந்த ஆக்டை வந்து நீங்க நிறுத்தணும்னு. அஃப்கோர்ஸ் அன்னை ஆயிஷா சொல்லுவாங்க, பல பேர் சொல்லுவாங்க சரிங்களா. உம்மு சலாமா என்ன கடிதம் எழுதுறாங்க அப்படின்னா அதனை வந்து நான் வெர்பேட்டமா வாசிக்கிறேன். அதாவது அந்த கடிதத்தை ஃபுல்லா வாசிக்கல, இந்த வரியை மட்டும் வாசிக்கிறேன். அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னக்கும் தல் அனூன அல்லாஹு ரசூலஹு அல மனபிரிக்கும், அதாவது உங்களுடைய மிம்பர்களில் நீங்கள் வந்து நிச்சயமாக அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் சபிக்கிறீர்கள் சரிங்களா. ஏன்னா தல் அனூன அலி இபின் அபி தாலிப் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நீங்க நேரடியாக அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் சபிக்கவில்லை, ஆனால் நீங்கள் வந்து அலி இபின் அபி தாலிப் அவர்களை வந்து சபிக்கிறீர்கள், லானத் விடுகிறீர்கள். இது வந்து எதற்கு அவங்க வந்து மெட்டபரிக்கலா எதை சொல்றாங்கன்னா, அனலாஜிக்கலா இது நீங்க வந்து அலி இப்னு அபி தாலிபை வந்து சபிப்பது, லானத்திடுவது வந்து அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் சபிப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு, வாஷ்ஹது அன் அல்லாஹ அஹப்பஹு வ ரசூலஹு அப்படின்னு சொல்றாங்க. நான் சான்று பகருகிறேன் எதுக்கு அப்படின்னா, அலி இப்னு அபி தாலிப் வந்து அல்லாவாலும் அல்லாவுடைய தூதராலும் நேசிக்கப்படுபவராக நேசிக்கப்பட்டவராக இருந்தார் அப்படின்னு. ஸோ நத்திங் சேஞ்ச், எதுவுமே நடக்கல. இந்த லெட்டர் அவர் படிச்சுட்டு குப்பை தொட்டியில வீசியிருப்பாரு. திங்ஸ் கண்டினியூட், தொடர்ச்சியாக இது வந்து இந்த சாபம் இடுவது வந்து தொடர்ந்து கொண்டுதான் இருந்தது. அவருக்கு பிறகு அவருடைய மகன், அதற்கு அவருக்கும் அவருடைய மகனுக்கு பிறகு தொடர்ந்த உமையா ஆட்சியாளர்கள். ஸோ இமாம் ஜெய்தினுடைய காலகட்டத்திலும் இது ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டியா இருக்குது சரிங்களா. ஸோ நான் இது எதிர்க்கா வேண்டி சொல்றேன் அப்படின்னா, அன்றைய அட்மாஸ்பியர் வந்து ஆட்சியாளர்களுக்கு எதிரான ஒரு அதிருப்தியான மனநிலையில் இருந்த மக்களை கொண்ட ஒரு ஒரு சமூக சூழல் தான் இருந்தது சரிங்களா. ஆப்வியஸா அதிகார வர்க்கத்தால் ஆதாயம் அடையக்கூடிய மனிதர்கள், அறிஞர்கள் இன்றைய காலகட்டத்தில் இருப்பது போல் அன்றைய காலகட்டத்திலும் இருப்பார்கள். ஸ்காலர்ஸ் ஃபார் டாலர்ஸ் இருப்பார்கள், அரசவை அறிஞர்கள் மதுஹலீஸ் எல்லாம் இருப்பாங்க. நம்ம அதற்கு வெளியில வந்து கான்சிய தங்களுடைய இஸ்லாமிய மனசின்படியும் மனசாட்சியின்படியும் நீதியின் அளவுகோலின்படி குர்ஆன் சுன்னாவின் அளவுகோலின்படி விவகாரங்களை அணுகக்கூடியவர்கள் நிச்சயமாக மிகுந்த அதிருப்தியில் தான் இருந்தார்கள் சரிங்களா. ஓ ஸோ அப்போ இந்த காலகட்டத்தில் தான் இமாம் ஜெய்து வந்து அந்த பேரியரை வந்து உடைக்கிறார் சரிங்களா. ஸோ அன்றைய காலகட்டத்து இந்த அரசியல் இராணுவ நிர்வாகம் சார்ந்த சூழலை குறித்து இன்னும் ஒரு துல்லியமான ஒரு சித்திரத்தை வந்து கொடுக்கணும் அளிக்கணும் அப்படின்னா, இமாம் ஜெய்து வந்து தன்னுடைய அரசியல் ரீதியான எதிர்ப்பு இயக்கத்திற்குள் நுழையும் அந்த சமூக அரசியல் பொருளாதார நிர்வாகம் சார்ந்த சூழல் எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கான இன்னொரு உதாரணம். ஒரு முறை வந்து அப்துல் மலிக் இப்னு மர்வான், அதாவது பனு உமையாவுனுடைய இன்னொரு கிங் மலிக், முஸ்லிம்கள் வந்து தங்களுடைய அதாவது சின்சியரா உள தூய்மையுடன் தங்களுடைய கிரியைகளை நிறைவேற்றி கொண்டிருந்த ஹஜ்ஜில் வைத்து இப்படி சொல்கிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, மன் காலலி இத்தகில்லாஹ கதாத்து ரகபத்தன் அப்படின்னு சரிங்களா. என்னை பார்த்து யாராவது இத்தகில்லா அப்படின்னு சொன்னீங்கன்னா, அல்லாவை அஞ்சு கொள் பயந்து கொள்னு சொன்னீங்கன்னா, அதுக்கப்புறம் அவருடைய தலை அவருடைய உடம்புல இருக்காது. நம்மளுடைய லாங்குவேஜில் சொல்றதா இருந்தால் அவர் என்ன அவர் சொல்றது என்னன்னா, அவருடைய கழுத்துகள் வெட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நம்ம லாங்குவேஜ்ல இன்னும் கொஞ்சம் லோக்கலா சொல்றதா இருந்தா, அதுக்கப்புறம் அவருடைய தலை அவருடைய உடம்புல இருக்காது அப்படின்னு சரிங்களா. இன்றைய தேதியில் சர்வாதிகாரிகள், எதேச்சதிகாரிகள், கொடுங்கோல் அரசர்கள் பேசக்கூடிய, அவர்கள் இஸ்லாமிய போர்வையில் இருந்தாலும் சரி, சடங்கு தாங்கிகளாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய போர்வையில் இல்லாமல் இருந்தாலும் சரி, அவர்கள் பேசக்கூடிய எக்ஸாக்ட் அதே பாஷையை தான் அன்றைய பனுமைய ஆட்சியாளர்கள் வந்து பேசி கொண்டிருந்தார்கள். அன்றைய நான் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இமாம் ஜெய்தினுடைய பொலிட்டிக்கல் இன்வால்வ்மெண்ட், அரசியல் ரீதியான உள்நுழைவு நடக்கும் பொழுது இருந்த அரசியல் சமூக சூழலை வந்து விளக்குவதற்காக இந்த மாதிரி விஷயங்களை வந்து சொல்றேன். இதுதான் அன்றைய அரசியல் சூழல் சரிங்களா. அன்றைய சர்வாதிகார எதேச்சதிகார
கொடுங்கோல் மன்னர்கள் வந்து இஸ்லாமிய போர்வையில் வந்து இப்படித்தான் இருந்தார்கள் சரிங்களா. ஸோ பேசிக்கலி இந்த இடத்துல வந்து இவர்களை வந்து ஹலீஃபா அப்படின்னு சொல்றதுல வந்து எந்த பாயிண்ட்டுமே இல்லை. இதுல வந்து பல ஷியாக்களும் சரி, இன்ஃபேக்ட் மோஸ்ட் ஆஃப் தி அஹ்லு சுன்னாவினரும் சரி, இவர்களை இத்தகைய கொடுங்கோல் மன்னர்களை சர்வாதிகார எதேச்சதிகார மன்னர்களே ஹலீஃபாக்கள் என்று தவறாக அழைக்கிறார்கள் சரிங்களா. பை ஃபார் தெர் இஸ் நோ கம்பாரிசன் வித் அபூபக்கர் அண்ட் உமர். அபூபக்கர் அவர்கள் உமர் அவர்களுடைய ஆட்சி உண்மையிலேயே ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், அதாவது ஹிலாஃபத் அப்படின்னு சொல்வதற்கான ஒரு முன்னுதாரணமான ஆட்சியுடன் இந்த ஆட்சியை வந்து நம்ம வந்து எந்த விதத்திலும் வந்து ஒப்பிடவே முடியாது. எக்ஸப்ஷன் ஆஃப் ரிச்சுவல் சடங்குகளை தவிர மற்ற எந்த தளத்திலும் இது வந்து ஒரு ஹிலாஃபத் ஆட்சி அப்படின்னு நம்ம ஒப்பிட முடியாத அளவிற்கு அவ்வளவு கொடுங்கோன்மை நிறைந்ததாக இருந்தது. ஸோ ஆனால் மக்கள் வந்து மிஸ்டேக்கா ஹலீஃபா அப்படிங்கிற வார்த்தையை இந்த சர்வாதிகார மன்னர்களுக்கு பயன்படுத்துகிறார்கள். ஸோ இந்த ஒரு சூழல்ல தான் இமாம் ஜெயித் வந்து தன்னுடைய அரசியல் நகர்த்தல்களை அரசியல் இயக்கங்களை வந்து தொடங்குகிறார் சரிங்களா. ஸோ நம்ம தொடர்ச்சியாக வந்து இமாம் ஜெயித் இப்னு ஜெயினுல் ஆப்தீன் இப்னு ஹுசைன் இப்னு அலி அவர்களுடைய சிந்தனா பள்ளியை பற்றி பார்ப்போம். அவருடைய வரலாற்றை வந்து சுருக்கமாக பார்ப்போம். அடுத்தடுத்த காணொலிகளில் நாம் வந்து இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கிறது. என்னோடு இணைந்திருங்கள். இத்தோடு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். என்னோடு இணைந்திருங்கள். நான் சம்மில் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் லவுட்டுமாக.